ولكن يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هناك اشياء اخرى في أنا أرمي أنا دايركتور، أنا أعرف برتلة، أي فنيك، أنا أعرف كابل كاره، أنا أعرف باتكاره، أنا أعرف نالني برتلة نديركتور،
அது மட்டுமில்ல, டைரக்டர் விசுவோட பணிபுரிந்தவர். அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். இயக்குனர் நடிகர் அப்படின்றத விட எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். ஏன்னா நாங்கள் பக்கத்து பக்கத்துல இருக்கிறோம். அது மட்டும் என்னென்னா, டிவி கதனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எதையுமே ஒரு சீரியஸாக இருக்க முடியும். எல்லாமே எதாக இருந்தாலும் சிரிச்சுட்டே பேசுவார். எனக்கு சில நேரத்தில் சில விஷயங்கள் டவுட்டாக இருந்தது, என்னென்ன இதுக்கு எப்படி பேமெண்ட் வாங்கலாம், இதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு கேட்டால் உடனே எந்த விதமான தயக்கம் இல்லாமல் க்ளீனாக எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி இப்படி பண்ணி ரமேஷ் அதான் நல்லது அப்படின்வார். அவ்வளோ நல்ல பழைய டிபி முத்தஷனுக்கு தெரியும், பூரி சொல்கிற காமெடி அவங்களோட வளர்ப்பு மட்டும் தான். அவர் ரொம்ப கிளம்ப தெரியும், 85 எனக்கு புரிந்தவர், 85. அது முதல்ல விசு பாலச்சந்திரன் தான், அப்புறம் விசு சார் இருந்தார், அப்புறம் எங்கள் யூனியனில் இருந்தார். சிறந்த ஒரு யூனியனிஸ்ட்டு கூட அதே நேரத்தில், தொழிலாளர்களுக்காக ரொம்ப போராடுறவர். படங்கள் 4 படம் தயார் பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப நல்ல மனிதர். என்னன்னு தெரியல, கொஞ்சம் காலமாக சினிமா கொஞ்சம் கெட்ட டைம். அப்படியே தொடர்ந்து கே விஸ்வநாத், அப்படியே வாணி ஜெயராம், அப்படியே நண்பர் பேப்சியில் செல்வராஜ், சிறந்த நண்பர் அவர். அவர் பின்னிட்டு டி வி கஜேந்திரன். கொஞ்சமான கலை உலகம் நிறைய பேர்கள் இழந்து கொண்டு வருகிறது. இது இதோடு நிறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த குடும்பத்துக்கு ஆன்மா சாந்தி அடையணும், குடும்பத்தை நல்லா ஆறு தரணும் நினைக்கிறேன், வேண்டிக்கிறேன். நன்றி வணக்கம். கடைசியாக வந்து ஒரு ஒரு வருஷம் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். நிறைய ப்ரோக்ராம் என்னை கூட்டு போவார், பட்டிமன்றம் இல்லைன்னா காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் அவர் தான். அவர் ஃபோன் பண்ணி ரமேஷனில் போகலான்னா அவர் நானும் ஒன்றா போயிடுவோம், காரில் போவோம் வருவோம். நிறைய அவர் வீட்டுக்கே நிறைய வந்து சாப்பிடுவோம் நாங்கள். அவர் வீட்லேயே வந்து எப்போ பார்த்து நைட்டெல்லாம் சாப்பிட்றது போகிறது எல்லாம் எதுவுமே அவர்கிட்ட குறை கிடையாது. எந்த நேரத்துலையும் சந்தோஷமாக அவரே இருப்பார். எந்த விதமான அதாவது ஒரு ஒரு கடிந்து பேசவே மாட்டேன், அதான் அவருடைய குணம். அப்படிப்பட்ட மனிதருக்கு கடவுள் கொஞ்சம் கடிச்சிட்டேன். அதான், நன்றி வணக்கம். மரணம் ஒரு மிகப்பெரிய வேதனை தருகின்ற செயலாகும். தொடர்ந்து 3-4 தினங்களாக எங்களுக்கு சேர்ந்த மூத்த உறுப்பினர்கள் மரணமடைந்தே வருகின்றார்கள். இந்த 23 தொடங்கியதிலிருந்து மிகப்பெரிய வேதனை தருகின்ற செயலாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. கஜேந்திரன் அவர்கள் எங்களுடைய மிகச்சிறந்த நண்பர். ஏறக்குறைய 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களோடும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தோடும் நெருங்கிய தொடர்புள்ளவர். நிர்வாகத்திலும் நட்பிலும் மிகச்சிறந்த நண்பர். கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னால் கூட நாங்கள் அவரை சந்தித்தோம். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, இருந்தாலும் பரவாயில்லை, ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று தான் சொன்னார். ஆனாலும் தற்போது திடீரென அவருடைய மறைவு எங்களை பெரும் துயருக்கு ஆளாக்கின்றது. நண்பர் டிபி கஜேந்திரன் அவர்களை இழந்து நிற்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு, கஜேந்திரன் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனுடன் பிரார்த்திக்கின்றோம். ரெடி சார். கடந்த ஒரு வாரமாக அமேசன் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே மரண ஓலம் மரண செய்திகளாக வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்கு. இன்னைக்கு என் நண்பன் இவிஜி அவன் இறந்தது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கு. எனக்கு அவன் விசுசாரிட்ட இருந்த போதுலேருந்து எனக்கு ரொம்ப பழக்கம். குடும்ப கதையில் ஹேண்டில் பண்ணுறது அவன் மாதிரி யாரும் டைரக்டர் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவர். நடிக்கிறதா இருக்கட்டும், சந்திரமுகிலேருந்து எல்லாம் நிறைய படங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் நடிச்சிருக்கோம். ஒவ்வொரு பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணுறதே அவனுக்கு ரொம்ப பலா பலான்னு விசிற விடுவான். இன்றைக்கி வந்து இந்த இழப்பு இருக்கு பாருங்கப்பா, அந்த வாழ் யாரையும் இதோடு நிறுத்திக்கங்க. தயவுசெய்து வேறு யாரும் சாவடிக்காதுங்க. எல்லோரும் தாண்டி சினிமா துறையை கரமச்சு பண்ணுற மாதிரியே இருக்குது. அவங்க குடும்பத்தினருக்கு வாழ்ந்த இறங்க கஜேந்திரன் பெரிய இயக்குனர், பெரிய இயக்குனர்கிட்ட இருந்தவர், விஷுகிட்ட ஹஸ்டண்டாக இருந்தவர். அதிலிருந்தே எனக்கு அவர்கிட்ட ரொம்ப நல்ல நெருங்கிய பழக்கம், நல்ல நண்பர். குடும்பத்தை நல்ல பார்த்துக்கிட்டாரு. சினிமாக்காரங்களாம் இறந்தால் சிரமத்தில் விட்டுட்டு போயிட்டாங்கன்றது இல்லாமல் எல்லோரும் வசதியாக வச்சு ரொம்ப நல்லா வச்சு பார்த்துக்கிட்டாரு. நல்ல மனிதன், எல்லாரோடையும் நெருங்கி பழகக்கூடியவர்.
ஹாப்பியாகவே இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து ஒரு 2 வருஷமாக இருக்குமா, 2 வருஷமாக உடல்நிலை சரியில்லைன்றனால வெளியே தெரியவே தெரியாது யாருக்கும். அந்த மாதிரி சந்தோஷமாகவே இருக்கக்கூடியவர். அவர் மறைவு நம்முடைய திரையுலகத்துக்கு பெரிய இழப்புன்றதை விட உண்மையான நண்பர் ஏதாச்சும். அவர் இறந்தது அவருடைய குடும்பத்தார் அப்படியே ஆழ்ந்தளவு இரங்கலை தெரிவித்துக் கொண்டு